தேவதையே நமகா. ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இந்த ஞாயிற்று பொழுது புதிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையிலே தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நன்மைகளே நிகழும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. நமது நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். சந்திர பகவான் இன்றைய நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலே பவனி வருகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இன்று என்ன என்ன நன்மைகள் நிகழப்போகின்றன என்று பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சி திருநாள் உங்கள் வாழ்க்கையில். இன்றைக்கி நாள் முழுவதுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களின் மீதான ஈடுபாடும் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார விருத்தி. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது உங்கள் வாழ்க்கையில் போற்றுதலுக்குரிய நாள். இந்த நாளை நீங்கள் போற்றணும், அவ்வளவு நல்ல நாள். உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு நல்ல நாள். சகல விஷயங்களிலும் வெற்றிகரமாக இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் நன்மைகள் பெறுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம்கெட பொழுதியில் எறிவதுண்டோன்னு கேட்டால் மகாகவி பாரதி, அப்படி நல்ல வீணை நீங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிடக்கூடாது என்று. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் அற்புத வெற்றியை பெறும். இந்த நாளில் மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாதனைகள் புரிவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தார் மிகுந்த ஒத்துழைப்பை தரக்கூடிய நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, மன்னவன் பணி என்றாயில் உம்பணி மறுப்பனோ என்று கேட்ட ராமனுடைய ராசி உங்களுடைய ராசி. இந்த நாளிலே பெற்ற தாயும் தந்தையும் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் வார்த்தைப்படி நடந்தால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விடுமுறை நாளாக இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பை நாடுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாளைய மனக்குறைகள் நிவர்த்தியாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் எதை செய்தாலும் நீங்கள் 1-2 முறை யோசித்து செய்யணும். உங்கள் உடன் இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. கட்டிய வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட நல்லுறவு பெற வேண்டிய நாள்.
பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் ஏற்படும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள். உங்கள் யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இந்த நாள் அமைந்திருப்பது ஒரு யோகம். ராசியிலே புதன் பகவான் உச்சமாக இருப்பது ஒரு யோகம். லாபாதிபதி உங்களை பார்த்துட்டு இருக்காரு, இது ஒரு அதிர்ஷ்டம். அதனால் தொட்டதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிஸ்னஸ் முயற்சிகளில் வெற்றி. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெருகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் ஊதா வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சிகரமான நாள். பிஸ்னஸ் முயற்சிகளில் நல்ல வெற்றி. குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருகும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியால் நன்மைகள் பெருகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது நல்ல நாள். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியடா அப்படின்னு கவிஞர் எழுதினார் இல்லையா. இந்த நாள் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு நல் உதவி புரிவார்கள். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தில் பெயரும் புகழும் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள் கைராசி மருத்துவர்கள் என்று பெயர் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இது நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நாள். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புகுந்த வீட்டினரால் நன்மைகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய சொத்து சுகம் பெருக இன்றைக்கு நடவடிக்கைகள் எடுப்பீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னா மகாகவி பாரதி. இந்த நாளிலே வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். நல்ல நல்ல பதவிகள் பட்டங்கள் தேடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் மாபெரும் யோகங்கள் நிறைந்த நல்ல நாள். தனஸ்தானத்தில் சந்திர பகவான் அவரை குரு பார்க்கிறார். அந்த சந்திர பகவானும் உங்கள் ராசிநாதன் சாரம் பெறுகிறார். நல்ல யோகங்கள் உண்டு. வியாபார சிந்தனை இன்னைக்கு மனசில் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். குழந்தைகளுக்கு நன்மைகள் பெருகும். இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நல்ல செல்வ செழிப்பை காண்பீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபார விஷயங்களில் எச்சரிக்கையாய் செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன செழிப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு.
உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து வாசல் கதவை தட்டக்கூடிய நல்ல நாள். சகலரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, எதிரிகள் பணிவார்கள். மனமுழுக்க மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படும். முதுகு பகுதிகளிலே, தண்டுவட பகுதிகளிலே சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகல விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். அயல்நாட்டு யோகம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.